நம்ம பேவை பற்றி தெரிஞ்சுக்குவோம். பே பண்ணி வாங்குற மைக்கை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இது வந்து அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது இந்த மைக். இதோ விலை வந்து 75 ரூபா இல்லை 130 ரூபா, ரெண்டு டைப்பில் இருக்குது. 75 ரூபாவில் வாங்கினீங்களா உங்களுக்கு போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கணும்னா 75 ரூபா வாங்கிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே குவாலிட்டியாக வேணுமா, நிறைய ரேட்டில் நிறைய ப்ரைஸில் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஆனால் இது ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, லென்த்து உங்களுக்கு வந்து 2 அடி இல்லை 3 அடி தான் லென்த்து இருக்கும், அதுக்கு மேலே லென்த் இருக்காது. ஒரு பேச்சுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் கேமரா இருந்தால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நான் இங்கே இருக்கிற கேமரா அங்கே இருக்குதுன்னா எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும், கஷ்டம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஃப்ரீ மைக் ஒன்று ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரீ மைக், பேவும் கிடையாது இதுவும் கிடையாது, ஃப்ரீ. நீங்கள் ஈஸியாக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்லுது, எங்கள் காசே இல்லை பட்ஜெட்டு ஆனால் எடுத்தாகணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த மைக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். மைக் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். ரெண்டாவது நம்ம பார்க்க போது ஃப்ரீ மைக். இந்த ஃப்ரீ மைக் எப்படின்னா ஒரு லென்த்து ரொம்ப லாங், நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேச்சு வந்து கரெக்டாக ஒரு 5-17 அடிக்கு இருக்கட்டும் நான் லென்த்து ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த்துக்கு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு 100 அடி வேணா கூட நீங்கள் 100 அடி வச்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயோ ஷூட் பண்ணுறது இல்லை ஆடியோ கூட நீங்கள் தனியாக கேட்கணும்னா கேட்டுக்கலாம். இது வந்து ஓன்லி ஃப்ரீ தான், நீங்கள் எதுக்குமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரீ. எல்லா வீட்டில் என்ன பொருளுக்குதோ அதை வச்சு செஞ்ச மைக்கு. எப்படி என்னான்னு இந்த வீடியோவில் அந்த மைக் செய்து பார்க்க போகிறோம், அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த வீடியோ சாம்பிள் ஆடியோ இப்போ நீங்கள் கேளுங்கள், நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மைக்கோட டெஸ்ட் ஆடியோ நான் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இப்போ கேட்டுருக்குது இந்த மைக்கோட டெஸ்ட் ஆடியோ, நம்ம செஞ்ச மைக்கோட ஆடியோ. இது லென்த்து பாருங்கள், நான் முன்னதுக்கு இப்போ இருக்குது எவ்வளோ லாங்காக இருக்குது, நான் இன்னும் கூட லாங்காக வேணால் போகலாம். ஆனால் நான் இந்த சைஸ்க்கு தான் செஞ்சுருக்கிறேன், அதாவது 15 அடி இல்லை 17 அடி இருக்குது. நான் அவ்வளோ லென்த்துக்கு செஞ்சுக்கேன், இது போதும் எனக்கு. எதுக்கு நான் இது செஞ்சேன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், அவனுக்காக நான் செஞ்சேன். அவன் வந்து ரொம்ப மேலே வந்து இப்போ நம்ம ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மைக் லென்த்தாக வேணும், அதுக்காக தான் இது செஞ்சது. அதனால் இது உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இன்னும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மைக் எப்படி செய்யணும் இப்போ பார்ப்போம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனால், அந்த ஃப்ரீ மைக் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் சூட்டுக்கோள். சூட்டுக்கோள் இருந்தால் தான் நம்ம அந்த இதை பற்ற முடியும். இது ஃபயர் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, இதை வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் நம்ம அந்த ஒயரை பற்ற வைக்க முடியும், இல்லைனா பற்ற வைக்க முடியாது. டேப்பு கம்மு போட்டு ஓட்டினா நிற்காது, நம்ம கண்டிப்பாக பற்ற வச்சு தான் ஆகணும். அதுக்கு கண்டிப்பாக இது வேணும். இது எல்லா எலக்ட்ரிஷியன் கடையிலும் கிடைக்கும், அப்படி அங்கே இல்லைன்னா கீழே அமேசான் லிங்க்கு தரேன், நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க. அங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா செட்டுமே கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லை, அது கூட எக்ஸ்ட்ரா ஒயரு ஈயம் அப்புறம் இன்னும் நிறையா எக்யூப்மெண்ட்டும் தருவாங்க. நீங்கள் அதை வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அதுவும் நல்ல உங்களுக்கு நல்ல ஐடியா தான். சரி, நம்ம தொடர்ந்து பேசிட்டு வேணா அடுத்தது பார்ப்போம். அடுத்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படுது ஒரு ஹெட்ஃபோன், பழைய ஹெட்ஃபோன். இது பழைய ஹெட்ஃபோன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டும் இருக்கும். இந்த பழைய ஹெட்ஃபோனில் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மைக் பின்னுக்கு இருப்பாங்க, இந்த மைக் பின்னையும் இந்த மைக்கும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெட்செட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த மைக்கும் இந்த பின்னும், அதாவது ஜாக், இந்த ஜாக் பின்னும் இந்த மைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் நான் கட் பண்ணிடுறேன், கட் பண்ணிவிட்டு நான் பற்ற வச்சுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயரை தான் பற்ற வைக்க போகிறேன். இது வந்து நார்மல் கேபிள் ஒயர் தான், இது இந்த எலக்ட்ரிஷியன் கேபிள் ஒயர், இந்த டெலிஃபோன் லைன்லாம் இருப்பாங்க அந்த ஒயர், இதை தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஒயர் வந்து யூஸ் பண்ணுற காரணம் வந்து, இது ஒயர் ரொம்ப மெலிசாக இருக்கும், அதனால் அதிக கெப்பாசிட்டி இழுக்காது, அதனால் இந்த ஒயர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எது எந்த ஒயர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, நான் ஒரே நிமிஷம் பற்ற வச்சிட்டேன், நான் பற்ற வச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு கருப்பு டேப்பு நான் சொல்ல, நீங்கள் வேணால் டேப் வாங்கிக்கோங்க. கருப்பு டேப்பை நான் சுற்றி அடிச்சிடுறேன், ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த பற்ற வச்சது எடுக்காமல் இருக்கிறதுக்கு. இதை பாருங்கள், நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த கருப்பு அதை வந்து பற்ற வச்சிட்டோம் ஒயரோட, எடுக்காமல் இருக்க கருப்பு கலர் டேப்பை சுற்றி வச்சுட்டேன், இதனால் எடுக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கும். இதேமாதிரி நான் மைக்கு பற்ற வைக்கிறேன், நான் மைக்கு பற்ற வச்சுட்டு அதேமாதிரி கருப்பு கலர் டேப் அடிச்சிட்டேன். பாருங்கள், மைக் இங்கே இருக்குது, கருப்பு கலர் டேப், அதே ஒயர் இப்போ அடிச்சிட்டேன். இதோட லென்த்து எவ்வளோ எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நமக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்து வச்சுக்கலாம். இப்போ நாமளே இதோட லென்த்து வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 மீட்டர், கரெக்டாக 17 மீட்டர் இது இருக்குது, சாரி 17 அடி இருக்குது. இது உங்களுக்கு எவ்வளோ அடி வேணுமோ அந்த அடியில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சுரேஷ் ஹரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.